கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சிஎம் பள்ளி சின்ன மனவரணப்பள்ளி என்ற கிராமத்தில் போயிட்டு அழகான ஒரு லொக்கேஷன் ஷூட் பண்ணேன். இந்த சிஎம் பள்ளி சேனலுக்காக அழகான ஒரு லொக்கேஷனை ஷூட் பண்ணி உண்மையில் ரொம்ப அருமையாக இருந்தது. சிஎம் ராஜா, சிஎம் பள்ளி ராஜா ஒரு தோட்டம் தக்காளி நடுறதுக்காக போட்டிருந்தாங்க. உண்மையில் ரொம்ப அருமையாக இருந்தது லொக்கேஷன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திம்மராய சுவாமி சூளகிரிக்கு முன்னாடி, பெங்களூர் ஹைவேயில் இருக்குது இந்த கோயில். சூளகிரிக்கு முன்னாடி ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்குது. எங்களுடைய குலதெய்வம் இது திம்மராய சுவாமின்னு சொல்லிட்டு கோயில். உண்மையிலே எங்கள் அம்மாவும் நானும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலை செலுத்திட்டு வந்தோம். ரொம்ப விசேஷமாக இருந்தது அந்த கோயிலில். நம்முடைய குலதெய்வம் பெருமாள் திம்மராய சுவாமி என்றோம். எங்கள் குலதெய்வம் கோயில். எங்கள் அம்மா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எங்கள் அம்மா சிஎம் பள்ளி பாப்பம்மா.
நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாரசமுத்திரம். இந்த மாரசமுத்திரம் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்து வழியே காவேரி ஆறு போகுது. அந்த ஆற்றுல அந்த தடுப்பணை கட்டி உண்மையிலே எங்கள் சின்ன வயசுலெல்லாம் இந்த ஆற்றுலெல்லாம் குளித்து மீன் பிடிச்சி அதெல்லாம் ரசிக்கும்போது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலே பார்த்துட்டு இருக்கும்போது வர வழியில் எங்கள் அண்ணன் பையன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணோம். அவரை மீட் பண்ணதில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே அவரையும் மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு அப்படியே எங்கள் அம்மாவை ஊரில் விட்டுட்டு சென்னை திரும்பினேன். ரொம்ப அருமையாக இருந்தது நண்பர்களே. உண்மையிலே இந்த சம்மருக்கு அழகாக அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல ஒரு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு. இவர் தான் ராமமூர்த்தி, மாரசமுத்திரத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் பையன். இதெல்லாம் பதிவு பண்ணோன்னா உண்மையிலே ஒரு ரொம்ப வருஷம் கழித்து இந்த வழியிலெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் இந்த வீடியோ பதிவு பண்ணி நேயர்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக போட்டிருக்கேன். தேங்க்யூ. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பார்த்துக்கோங்க.